हेलो माय डियर स्टूडेंट्स, सो इधर एक ना मैं कंप्लीटेड टू यूनिट्स, यूनिट वन और यूनिट टू पाते था, सो नाउ वी विल सी यूनिट फोर, राइट? सो यूनिट थ्री वंदे वी विल सी इट लेटर, राइट? सो यूनिट थ्री पर तो रिकम सॉरी यूनिट फोर वंदे थ्री फेस सर्किट्स, सो इधर वाले नाम पाते लम्बे डीसी लम पाते रखो, ये सिला वो सिला सम्स पातो, थ्योरम सिला मैक्सिमम पावर ट्रांसफर थ्योरम को रेंडर सम ए सिला पाते रखो, राइट? ये लम्बे सिंगल फेस एसी ला पाते रखो, बट जस्ट नाउ वी आर गोइंग टू सी अबाउट थ्री फेस एसी सर्किट्स. So, in the unit we will get either problem in the power measurement in three phase circuits. In the topic, in theory questions, exam point of view, right? We will see everything, right? Right. So, first we should know what is the difference between AC and DC, right? And the basic difference can depend on the theory, right? So, DC, this is a waveform, right? In the waveform itself, it is very clear that DC, ஒரு கான்ஸ்டண்டான ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ த மேக்னட்யூட் இஸ் கான்ஸ்டன்ட், இட் நெவர் வேரிஸ் வித் டைம், இட் நெவர் வேரிஸ் வித் டைம், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ டிசியில் எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே இருக்காது, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் பார்ப்போம், ரைட்? ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரைட்? இட் மீன்ஸ் ஃபார் ஏச் சைக்கிள் கிராசஸ் ஜீரோ ட்வைஸ் கரெக்ட். நான் ஒரு சைக்கிளுக்கு ஜீரோ வந்து ரெண்டு டைம் நம்ம கிராஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். இட் மீன்ஸ் என் ஒரு செகண்டுக்கு, ரைட், என்னுடைய வேவ் ஃபார்மில் 50 சைக்கிள்ஸ் வந்து எனக்கு ட்ராவல் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து மேக்னட்யூடு கான்ஸ்டண்டாக இருக்காது. ஸோ வென் டைம் வேரிஸ் த மேக்னட்யூட் வேரி ஃப்ரம் ஜீரோ டு மேக்ஸிமம், எகெயின் மேக்ஸிமம் டு ஜீரோ, எகெயின் ஜீரோ டு மேக்ஸிமம் இன் தி நெகட்டிவ் சைக்கிள், எகெயின் மேக்ஸிமம் நெகட்டிவ் மேக்ஸிமம் டு ஜீரோ, ஓகேங்களா? ஸோ வேல்யூ த வேல்யூ ஆஃப் தி வோல்டேஜ் அப்படி இல்லை. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டைம் த வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட், பட் ஹியர் த வேல்யூ இஸ் வேரிங் ஃப்ரம் ஜீரோ டு மேக்ஸிமம், மேக்ஸிமம் டு ஜீரோ, எகெயின் ஜீரோ டு நெகட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம் டு ஜீரோ பர் ஈச் சைக்கிள், சரிங்களா? ஸோ த என்ன வி இங்கே த ஜென்ரல் நோட்டேஷன் ஃபார் வோல்டேஜ் இஸ் வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ விஎம் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆர் பீக் வேல்யூ. ஸோ ஒமேகா டி இஸ் தி ஒமேகாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 2πf இன்ட்டு டைம். ஸோ திஸ் த ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ வி ஷுட் நோ. ஸோ ஏசியில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸ் அண்டு த்ரீ ஃபேஸ். தி யூனிட் ஃபோர் டீல்ஸ் வித் தி த்ரீ ஃபேஸ், ரைட்? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ரைட்? ஏதா ஸ்டார் டெல்டா அப்படினாலே த்ரீ ஃபேஸ் தான். ஸோ வி வில் சி இன் டீட்டெயில் அபவுட் திஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கலன்னா இந்த பேசிக்கான டேர்ம்ஸ் தெரியணும். ஏன்னா நம்ம டெரிவேஷன்ஸ் படிக்கும்போதும் சரி, இல்லை ப்ராப்ளம்ஸ் வந்து கொஸ்டினில் வந்து சடனாக தே வில் கிவ் சம் த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை ஆர்எம்எஸ் வேல்யூ, வாட் இஸ் மீன் பை மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ என்னென்னக்கான டெஃபினேஷன்ஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும், ரைட்? ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் சம் டேர்ம்ஸ். ஸோ அதான் என்னென்னு ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு ஏசியில் எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சராக இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், செகண்ட் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளியூட் இஸ் நத்திங் பட் தி த பீக் வேல்யூ, ஆம்பிளியூட் ஆர் மேக்னிட்யூட் இஸ் நத்திங் பட் தி பீக் வேல்யூ, ரைட்? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த வேல்யூ வந்து ஜீரோவில் இருக்குது, தென் 2.5 மில்லி செகண்ட் எனக்கு என்ன ஆகுது 10 வோல்ட்டுக்கு போகுது, எகெயின் இட் வில் கோஸ் டு ஜீரோ, ரைட்? ஸோ 6 மில்லி செகண்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா -2 மேக்னிட்யூட் வருது, ரைட்? 7.5 மில்லி செகண்டில் இந்த வேல்யூ இஸ் -10, ரைட்? ஸோ 0 to 2.5 எனக்கு என்ன ஆகுது த பீக் வேல்யூ இஸ் ரீச்சடு, பாசிட்டிவ் பீக் வேல்யூ ரீச் ஆகுது. ஸோ 2.5 to 5 என்ன ஆகுதுன்னா இட் கம்ஸ் டு ஜீரோ, தென் 5 to 7.5 எனக்கு என்ன ஆகுதுன்னா எகே நெகட்டிவ் பீக் வேல்யூஸ் ரீச்சடு. ஃப்ரம் 7.5 மில்லி செகண்ட் to 10 மில்லி செகண்ட் நெகட்டிவ் பீக்லேருந்து ஜீரோ போகுது. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து வி ஆர் கெட்டிங், ரைட்? ஸோ இது எப்படி கிடைக்குது, ஹவு வி ஆர் கெட்டிங் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னா, ரைட்? நம்ம என்ன பண்ணோம், வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி, கரெக்டாக? ஸோ விஎம்னோட வேல்யூ வந்து 10 நம்ம கிவன் ப்ராப்ளமில், ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அளவு 10, ரைட்? ஸோ 10 ஓகே. ஸோ விஎம்மோட வேல்யூ 10, ஸோ 10 into ஸோ சைன் வேல்யூ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜீரோ, சைன் ஜீரோ வந்து ஜீரோ. ஸோ 10 into sin 0 தட் இஸ் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ விஎம்ங்கிறது என்னென்னா, ஸோ விஎம் இஸ் 10, த டி வேல்யூஸ் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு 2.5, ரைட்? ஸோ சைன் ஜீரோ இஸ் ஜீரோ, ஸோ சைன் 2.5 இஸ்
ஸோ ஆஸ் த டைம் இன்க்ரீசஸ் ஒரு பர்டிகுலர் வழியில் எனக்கு என்ன 90 டிகிரி வரும்போது எனக்கு என்ன சைன் 90. ஸோ வி வந்து சைன் 90 வரும்போது வாட் வில் ஹேப்பன் 1 வரும் அகெயின் 90 to 180 வந்து இட் வில் டிக்ரீஸ் ஃப்ரம் 180 to -270 இட் வில் இன்க்ரீஸ் இன் தி நெகட்டிவ் சைட் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி இந்த சைன் ஒமேகா டி வேல்யூ வந்து இட் இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸோ சைன் 0 இஸ் 0 சைன் 90 வந்து 1 ஸோ அகெயின் சைன் 180 இஸ் 0 சைன் 270 மைனஸ் 1 சைன் 360 வந்து அகெயின் 0 ஸோ அந்த வேல்யூ வேரியாக நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய வோல்டேஜ் வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும் ரைட் ஸோ தட் இஸ் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ த பீக் வேல்யூ ஸோ இன் அவர் கிராஃப் இட் இஸ் வெரி கிளியர்லி மென்ஷன் தட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் +4 இந்த நெகட்டிவ் சைட் ஆல்சோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் -4 ஸோ பீக் வேல்யூ இஸ் நத்திங் பட் தி மேக்னிட்யூட் ஆஃப் திஸ் வேல்யூ ஸோ த பீக் வேல்யூ இஸ் 4 வோல்ட் ரைட் ஸோ பட் பீக் டு பீக் வேல்யூ இஸ் த மேக்னிட்யூட் ஃப்ரம் பாசிட்டிவ் பீக் டு நெகட்டிவ் பீக் ஸோ திஸ் இஸ் +4 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ +4 மீன்ஸ் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த மேக்னிட்யூட் சைன் நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன்லி த மேக்னிட்யூட் ஸோ ஃப்ரம் ஹியர் 4 ஹியர் 4 ஸோ டோட்டலி 8 ஸோ பீக் டு பீக் வேல்யூ இஸ் 8 ரைட் ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம் வாட் இஸ் மீன் பை ஆம்ப்ளிட்யூட் ஆம்ப்ளிட்யூட் இஸ் நத்திங் பட் தி பீக் வேல்யூ ஆம்ப்ளிட்யூட் இஸ் நத்திங் பட் தி பீக் வேல்யூ ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து இட் வில் வேரி ஆஸ் அ சைன் த தீட்டா வேல்யூ வேரிஸ் ஸோ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி ஸோ இந்த விஎம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த சைன் ஒமேகா டி வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது இட் வில் வேரிஸ் ரைட் ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இஸ் கிவன் பை வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி ஆர் ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ஸோ பீக் வேல்யூ அப்படிங்கிறது ஏதோ ஒரு சைக்கிள் பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் எது வேணால் எடுத்துக்கிட்டு அதோடைய மேக்னெட்டிவ் டிட்டர்மெண்ட் மட்டும் எடுக்கணும் வேர் வி ஆர் நாட் கன்சிடரிங் தி சைன் ஸோ நெகட்டிவ்லேயும் எனக்கு என்ன இருக்குது -4 இருக்குது பாசிட்டிவ்லேயும் +4 இருக்குது ரைட் ஸோ எனி ஒன் வேல்யூ ரைட் இப்போ 4 வோல்ட் இஸ் தி பீக் வேல்யூ பட் பீக் டு பீக் வேல்யூஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் பீக் டு நெகட்டிவ் பீக் ஸோ த வேல்யூ இஸ் 8 வோல்ட் ரைட் ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இட் வில் வேரி இட் மே பி 8 வோல்ட் ஆர் 10 வோல்ட் ஆர் 12 வோல்ட் இட் வில் வேரி ரைட் ஸோ நவ் வி கம்மிங் டு தி ஆவரேஜ் வேல்யூ ஸோ ஜென்ரலாக ஆவரேஜ் எப்படி எடுப்போம் சைன் வேவ் ஏசி இதெல்லாம் விட்டுருவாங்க ஸோ வா வாட் இஸ் தி ஆவரேஜ் வேல்யூ லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் ஸ்கோரிங் 50 மார்க்ஸ் இன் ஒன் சப்ஜெக்ட் 50 மார்க்ஸ் இன் சர்க்யூட் தியரி சம் 60 மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் 50 மார்க்ஸ் இன் சர்க்யூட் தியரி 60 மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் 70 மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி ரைட் வாட் இஸ் தி ஆவரேஜ் வேல்யூ 50 + 60 + 70 ரைட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 3 கிட்டத்தட்ட இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம் ரைட் இங்கே என்னென்னா அங்கே வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இங்கே வந்து டிவைடட் பை த ஓவரால் பீரியட் நம்மளோட வேவ் ஃபார்ம் அப்படியே பீரியட் எடுக்கும் அந்த பீரியடால் டிவைட் பண்ணிக்கிறோம் அங்கே என்ன பண்ணுறோம் நம்ம ஜென்ரலாக ஆட் பண்ணுறோம் 50 வாங்கலாம் சர்க்யூட் தியரியில் ஸோ ஃபிசிக்ஸில் 60 கெமிஸ்ட்ரியில் 70 ஸோ 50 + 60 + 70 ஸோ ஈக்குவல் டு 180 பட் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸோ வி நீட் சம்மேஷன் ஸோ ஹியர் வி ஆர் இன்டகிரேட்டிங் தி வேல்யூ ஃப்ரம் 0 to தட் பர்டிகுலர் பீரியட் இந்த பீரியட் ரேஞ்ச் என்னவோ இட் மே பி -5 to +5 ஆர் 0 to 2π ஸோ நம்ம என்ன 0 to 2t இன்டகிரேட் பண்ணுறோம் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஸோ வில் கெட் தி ஏரியா ஸோ தட் இஸ் தி ஆவரேஜ் வேல்யூ ஜென்ரலாக நம்மளுக்கு டிஸ்க்ரீட் வேல்யூஸில் ஆவரேஜாக பண்ணால் சம் ஆஃப் த வேல்யூ டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் பட் இங்கே வந்து சம் ஆஃப் த வேல்யூ ஸோ நம்பர் ஆஃப் அக்கரன்ஸுக்கு போல 1 by த டோட்டல் டைம் பீரியடால் டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ சம் போல இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t அந்த லிமிட் வந்து அந்த சைக்கிள் எந்த டைம் பீரியட் எந்த டைம் பீரியட் வேரி ஆகும் ரைட் இட் மே பி மேரி ஃப்ரம் -5 to +5 ஆர் 0 to 2π இட் மே வேரி ரைட் அது என்ன டைம் பீரியடோ அந்த டைம் பீரியட் என்ன ஃபங்க்ஷன் ஆகும் இட் மே பி கரண்ட் ஆர் வோல்டேஜ் ஸோ இங்கே வி நம்ம வோல்டேஜ் எடுத்தனால வி அப்டி சரியா ஸோ பட் நம்ம இங்கே என்ன ஒரு சைன் வேவுக்கு என்ன பிரச்சனைனா இதோட ஏரியா இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஏரியாவும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட ஏரியா எப்படி இருக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரைட் ஸோ இதோடைய ஏரியா இந்த ஏரியா திஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு தி நெகட்டிவ் ஏரியா ஸோ என்ன ஆகும் அல்டிமேட்டாக ரெண்டு ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக சைன் வேவ் பொறுத்த வரைக்கும் வி வில் டேக் ஃபார் எனி ஒன் சைக்கிள் ஜென்ரலாக பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் எடுப்போம் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் நம்ம ஆவரேஜ் வேல்யூ ஃபின் பண்ணுவோம் ரைட் ஸோ மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லலாம்னா ஸோ அதோட கான்செப்ட் என்னென்னா ஸோ ஆவரேஜ் வேல்யூஸ் தி டைரக்ட் கரண்ட் விச் கிவ்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டு தி நெட்வொர்க் அதாவது சப்போஸ் லெட் அஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது இது இஸ் அன் அல்டர்னேட்டிங் சோர்ஸ் இந்த அல்டர்னேட்டிங் சோர்ஸ் வந்து
ஒரு 10 கூலம் ஆஃப் சார்ஜ் இன் 1 செகண்ட் எனக்கு வந்து இந்த லோடு சப்ளை பண்ணுது. மேபி எனி நெட்வொர்க் ரெஸ்ட்ரி லோட் ஆர் இண்டக்ட் லோடு ஒரு மிஷின் இருக்குது ஆர் ஃப்ரிட்ஜ் ஆர் எனி லோடு அந்த நெட்வொர்க் அந்த லோடுக்கு இது எவ்வளோ சார்ஜ் அந்த அல்டர்னேட்டிங் சார்ஜ் வந்து அல்டர்னேட்டிங் சோர்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜை சப்ளை பண்ணுதோ ரைட் இட் லேட்டஸ் அஸ்யூம் 10 கூலம் இன் 1 செகண்ட் அதே அளவை என்னோட டிசி சோர்ஸாக இருந்தால் டிசி சோர்ஸ் எவ்வளோ இருந்தால் சப்ளை பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இட் மீன்ஸ் லெட் அஸ்யூம் வோல்டேஜ் சோர்ஸ் அல்டர்னேட்டிங் சோர்ஸ் இருக்குது அந்த அல்டர்னேட்டிங் சோர்ஸ் வந்து 10 கூலம் ஆஃப் சார்ஜ் வந்து எனக்கு இங்கே சப்ளை பண்ணுது 1 செகண்டில். அப்போது இங்கே டிசி சோர்ஸ் என்ன வேல்யூ இருந்தால் அதே 10 கூலம் ஆஃப் சார்ஜை 1 செகண்டில் சப்ளை பண்ணுமோ அந்த வேல்யூ தான் எனக்கு ஆவரேஜ் வேல்யூ. கிளியர் ரைட். ஸோ நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் ரைட். ஸோ லெட் அஸ்யூம் ஸோ கரண்ட் வேவ் அமைத்துக்கிறோம் வோல்டேஜ்னால இதே தான் வோல்டேஜ் சப்போஸ் டிரைவ் தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைனசாய்டல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு கரண்ட் இருக்கிற இடத்துல வோல்டேஜ்னு பார்த்தனா சரி. ஸோ இங்கே ஐஎம் இருக்கிற இடத்துல விஎம் ஐ இருக்கிற இடத்துல வி ஜஸ்ட்டு ரிப்ளேஸ் ஐ பை வி ஃபார் வோல்டேஜ் ரைட். ஸோ நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி ஆவரேஜ் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது ஒரு சைக்கிள் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டோட ஏரியா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஜீரோ ஆகிடும். ஸோ ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ரைட். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. ஸோ ஐ நோ தட் என்ன ஃபார்முலா சொன்னோம் 1/T ரைட். 1/T நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகுது எனக்கு 0 to π எனக்கு வேரி ஆகுதா. ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 0 to π டைம் பீரியட் என்ன π to 0 எனக்கு வேரி ஆகுது. ஸோ 1/π பை மைனஸ் 0 ஆர் 1/π ஐம் டிவைடிங் தி டோட்டல் பீரியட் ஆஃப் தட் பர்டிகுலர் வியூ. ஸோ என்னுடைய பீரியட் என்ன. ஸோ த பீரியட் ஆஃப் திஸ் வேவ் இஸ் 0 to π. ஸோ ஐம் டிவைடிங் பை 1/π இன்டகிரல் ஆஃப் 0 to π ஐஎம் சைன் ஒமேகா டி டி ஒமேகா டி. ஸோ ஐஎம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இன்டகிரேட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபைவ் இன்டகிரேட் பண்ணால் ஃபைவ் தான் ரைட். ஸோ ஐஎம் பை பை சைன் ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஸோ சைன் தீட்டா இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ சைன் ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணுறேன் ரைட் வித் ரெஸ்பெக்ட் டி ஒமேகா டி. ஸோ ஐ வில் கெட் மைனஸ் காஸ் ஒமேகா டி. த லிமிட் வேரியஸ் ஃப்ரம் 0 to π ரைட். லிமிட் வேரியஸ் ஃப்ரம் 0 to π. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நான் என்னென்னா இந்த மைனஸை காமனாக வெளியெடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் ஐஎம் பை பை ஸோ காஸ் ஒமேகா டி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இஸ் பை லோயர் லிமிட் இஸ் 0. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஸோ காஸ் பை மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் காஸ் 0 வேல்யூ 1. ஸோ யூ வில் கெட் மைனஸ் ஐஎம் பை பை இங்கே மைனஸ் 2 கிடைக்கும் ரைட். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஸோ 2/π ஐஎம் த வேல்யூ ஆஃப் 2/π இஸ் 0.637 into IM right. So the average value is 0.637 of maximum current right. It means enna solla varum appuna enoda alternating current oda source unde for example 100 sin omega t nu vechukom 100 sin omega t vande ina some amount of charge supply panniruke appo enoda dc value evlo irukuna that particular 100 into 0.637 so 63.7 volt dc voltage source potta it will supply the same amount of charge to the circuit. Clear. So average value நம்ம problem solve பண்ற நேரம் வச்சுக்கணும் I average is equal to 0.637 into maximum current or peak value right. Now root mean square value or effective value right. So root mean square value is measured heating purpose க்காக measure பண்றாங்க வச்சுக்கோங்களேன் ரைட். ஒரு ரெசிஸ்டர் இருக்கு ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் என்ன ஆகும் எனக்கு கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் கண்டிப்பாக எனக்கு ஹீட் ஆகும் ரைட். இப்போ வந்து சிமிலர் ரெசிஸ்டர் எடுத்து ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை போட்டோம்னா அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து என்ன ஹீட் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுதோ த சேம் ஹீட்டை எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும் பை யூசிங் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ். த வேல்யூ ஆஃப் தி ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் சஜஸ்டட் சச்ச சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ் இன் த ரெசிஸ்டர் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் டிசி சோர்ஸ். அது என்னுடைய ஆர்எம்எஸ் வேல்யூ ரைட். நம்ம ஜென்ரலாக 230 வோல்ட் ஏசின்னு சொல்கிறோம்ல அது எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ தான். எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ தட் இஸ் நத்திங் பட் தி ஆர்எம்எஸ் வேல்யூ. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மேக்ஸிமம் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்எம்எஸ் டேர்ம்ஸாக தான் இருக்கும் ஏசியில் ரைட் ரைட். ஸோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் என்னென்னா ரூட் மீன் ஸ்கொயர் பேர்லேயே இருக்கா. ஸோ இட்ஸ் டிஃபைன் ஆஸ் தி ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் என்ன ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எஸ்னா ஸ்கொயர்ஸ் ரூட் மீன் ஸ்கொயர் தானே. ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
एवरेज वन बै टाइम पीरियड पड़ो बै टी राइट सो स्क्वायर्स ऑफ दिस इन स्क्वायर्स ऑफ इंटीग्रल सो इंटीग्रल ऑफ जीरो टू टी एफ स्क्वायर टी इंटू डी टी राइट सो लेट अस डिराइव हियर राइट सो हमको रूट रूट ऑफ जीरो टू पाई और हाफ सेकंड मट सो जीरो टू पाई आई स्क्वायर टीया सो अब हमको आई स्क्वायर आई एम स्क्वायर साइन स्क्वायर ओमेगा टी बाय पाई डी ओमेगा टी सो अब एना पड़ना वन बाय पाई वंदे कांस्टेंट आई एम स्क्वायर कांस्टेंट सो आई एम स्क्वायर कांस्टेंट सो इन इंटीग्रेशन वेलिए एडुत्तुक्कलाम सो वेलिए एडुत्तना आई एम स्क्वायर इरुक्कु स्क्वायर रूट वेलिए एडुत्तना एनक्कु एन्ना वरुम आई एम वरुम सो आई एम रूट ऑफ वन बाय पाई इंटीग्रल ऑफ जीरो टू पाई साइन स्क्वायर ओमेगा टी डी ओमेगा टी सो स्क्वायर पड़े कष्ट वी नो द ट्रिग्नोमेट्री फार्मूला साइन स्क्वायर थीटा इज़ इक्वल टू वन माइनस कॉस स्क्वायर कॉस टू थीटा साइन स्क्वायर थीटा इज़ इक्वल टू वन माइनस कॉस टू थीटा बाय टू अब साइन स्क्वायर ओमेगा टी रिप्लेस पड़ा वन माइनस कॉस टू ओमेगा टी बाय टू इंटू डी ओमेगा टी राइट सो इप्पो इंद टू वंदु कांस्टेंट टर्म सो इंटीग्रेशन वंदु वेलिये एडुत्तुक्कलाम सो आईएम रूट ऑफ वन बाय टू पाई इंटीग्रल ऑफ जीरो टू पाई वन माइनस कॉस टू ओमेगा टी इंटू डी ओमेगा टी सो इप्पो वन इंटीग्रेट पड़ा वो ओमेगा टी वो सो माइनस कॉस ओमेगा टी इंटीग्रेट पड़ोना साइन ओमेगा टी वो साइन ओमेगा टी वरुम अगर टू ओमेगा टी सो साइन टू ओमेगा टी सो अगेन इंटीग्रेट पड़े टू वो सो टू डिवाइड पड़ी राइट सो लिमिट वेरीज़ फ्रॉम जीरो टू पाई सो हियर जीरो टू पाई सब्स्टिट्यूट पण्णुम पोधु वाट विल हैपन सो पाई माइनस जीरो राइट सो हियर इन द टू वैल्यू वच्चुक्कलाम वन बाई टू साइन टू पाई माइनस साइन जीरो करेक्टा साइन टू पाई माइनस साइन जीरो साइन टू पाई जीरो साइन जीरो जीरो सो इन द टाइम अभी एना कैंसल आयिडुम इंगे एनक्कु पाई मट्टु इरुक्कुम सो अप्पो रूट ऑफ एना एनक्कु इंगे एना कडिक्कुम पाई बाई रूट पाई कडिक्कुम रूट रूट कैंसल सो आईएम बाई रूट टू नु वरुम सो नथिंग बट पॉइंट सेवन जीरो सेवन आफ आईएम राइट सो इन द डेरिवेशन वो एक्साम समटम्स इत रोम सिंपला नाम पढ़ा पेपो थ्री फाइव मार्क थ्री मार्क अंदमि इतना डेरिवेशन को फाइंड द एवरेज वैल्यू ऑफ एन अल्टरनेटिंग करंट और साइनसॉइडल वोल्टेज साइनसॉइडल करंट अंदमि को रोम रोम सिंपल इंटीग्रेशन एंत कष्टमें बेसिकान इंटीग्रेशन राइट सो इंटीग्रेशन वो रोम सिंपल और टाइम रेम डिराइव पड़ी पाटा तुम पड़ी ईसि एक्साम कंपा पड़ी वेको राइट next based on these two I'm having these two are very important in terms of two marks so peak factor vandha enna define pandrona peak factor is nothing but the ratio of peak value of the wave to the rms value of the wave so peak value by rms value so peak value vp or vm so rms value enna find pannanum peak value by root 2 so vp by peak value by root 2 so vp vp get cancelled so peak value cancel aayidum सो डिनोमिनेटर डिनोमिनेटर न्यूमरेटर सो ए बाय बी बाय सी अपना एसी बाय बी डिनोमिनेटर डिनोमिनेटर गोस टू न्यूमरेटर सो रूट टू टाइम्स ऑफ 1.414 सो नेक्स्ट फॉर्म फैक्टर इज डिफाइंड एज द रेशियो ऑफ आरएमएस वैल्यू टू द एवरेज वैल्यू ऑफ द वेव सो वी आरएमएस बाय वी एवरेज सो आरएमएस वैल्यू என்ன वीपी बाय रूट टू एवरेज वैल्यू என்ன 0.637 बाय वीपी F 637 VM. So if solve pannona VP VP get cancel. So I will get 1.11. So that's all about the today's lecture. So inna enna paathirukkomna basic definitions of unit 4. So in the two marks will help pannu. Sometimes in the derivation of this average value and derivation of this root mean square value vandu namak exams la 6 mark 5 mark andha maari edathula ketirukanga. So टू मार्क्स कंपा इनचर डेफिनेटा यू विल गेट टू मार्क क्वेश्चन इन दि यूनिवर्सिटी एक्साम सो प्रापर पड़चिड़ें सो मंडे वो यू विल सी द प्रॉब्लम बेस्ड ऑन दिस प्रॉब्लम और डेरिवेशन बेस्ड ऑन दिस यूनिट सरिंगा थैंक यू गाइस.